நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் கடந்த 24 மணி நேரம் மழை பொழிவு, மழை பெய்த இடங்களும் அளவுகளும், அதாவது நேற்று இரவு மாலையில் பொழிந்த மழை பொழிவுகள். கன்னியாகுமரி மாவட்டம், அதாவது கடந்த 15/10/2022 காலை 8:30 மணி முதல் இன்று 16/10/2022 காலை 8:30 மணி வரை கடந்த 24 மணி நேரம் மழை பொழிவு. கன்னியாகுமரி மாவட்டம் கீழ்கோதையாறு 13 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் குப்பனம்பட்டி 10 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் 9 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை, தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, மதுரை மாவட்டம் தனியமங்கலம் 7 சென்டிமீட்டர், ஈரோடு மாவட்டம் பவானிசாகர், திருச்சி மாவட்டம் தென்பரநாடு, மேலும் சேலம் மாவட்டம் வீரகனூர் தலா 6 சென்டிமீட்டர், வேலூர் மாவட்டம் மேலாலத்தூர், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர், மதுரை மாவட்டம் மேலூர், புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை AMFU, மதுரை மாவட்டம் கொப்பம்பட்டி தலா 5 சென்டிமீட்டர், மேலும் மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, திருச்சி மாவட்டம் திருச்சி டவுன், சேலம் மாவட்டம் மேட்டூர், தேனி மாவட்டம் வீரபாண்டி, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை ARG, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், கன்னியாகுமரி மாவட்டம் சித்தாறு, தென்காசி மாவட்டம் தலைநகர் தென்காசி, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, மதுரை மாவட்டம் ஆனைப்பாளையம், நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கோரை, தேனி மாவட்டம் சோத்துப்பாறை, கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி, மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி, தேனி மாவட்டம் அரண்மனைபுதூர், ஈரோடு மாவட்டம் தாளவாடி, நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், மதுரை மாவட்டம் சோழவந்தான், புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, விழுப்புரம் மாவட்டம் வானூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PTO, தருமபுரி மாவட்டம் மருந்தஹள்ளி, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, திருச்சி மாவட்டத்தில் அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி, திருச்சி மாவட்டம் பொன்மலை, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் AWS, நீலகிரி மாவட்டம் அலக்கரை எஸ்டேட் மற்றும் திருச்சி மாவட்டம் நவலூர் குட்டப்பட்டு, தேனி மாவட்டம் அரண்மனைபுதூர், நீலகிரி மாவட்டம் சாந்தி விஜயப்பள்ளி மற்றும் கடலூர் மாவட்டம் குடிதாங்கி, தருமபுரி மாவட்டம் மருந்தகள்ளி, விழுப்புரம் மாவட்டம் முகையூர், நீலகிரி மாவட்டம் பிரையார் எஸ்டேட், நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை, தேனி மாவட்டம் மஞ்சளாறு மற்றும் விழுப்புரம் மாவட்டம் முகையூர், புதுக்கோட்டை மாவட்டம் ஆயிக்குடி, திருச்சி மாவட்டம் கோவில்பட்டி, மேலும் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் பொன்மலை 2வது முறை வருது, அதே வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம், திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, மதுரை மாவட்டம் சித்தம்பட்டி, நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், வேலூர் மாவட்டம் காட்பாடி, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மற்றும் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல், நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம், திருப்பத்தூர் மாவட்டம் வடப்புதூர்பட்டு, இதெல்லாம் 3 சென்டிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் குன்னூர் PTO, கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, மேலும் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி, திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், திருச்சி மாவட்டம் லால்குடி, திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் PTO, திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம், கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம், திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி தலைநகர் மற்றும் வேலூர் தலைநகர் வேலூர், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி AWS தலா 2 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் தருமபுரி PTO மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை, சேலம் மாவட்டம் ஏற்காடு, விழுப்புரம் மாவட்டம் தலைநகர் விழுப்புரம்
மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் கிராண்ட் அணைக்கட் அதாவது கல்லணை மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் ஏடபிள்யூஎஸ் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூர் மற்றும் பெண்ணாகரம் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் தென்காசி மாவட்டம் ஆய்குடி மதுரை மாவட்டம் பேரையூர் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நீலகிரி மாவட்டம் தேவாலா விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் தென்காசி மாவட்டம் சிவகிரி நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி கன்னியாகுமரி மாவட்டம் சுரளக்கோடு நீலகிரி மாவட்டம் அப்பர் பவானி தேனி மாவட்டம் கூடலூர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பேட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் பெனுகொண்டபுரம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை ஈரோடு மாவட்டம் பவானி திருப்பத்தூர் மாவட்டம் தலைநகர் திருப்பத்தூர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சேலம் மாவட்டம் எடப்பாடி சிவகங்கை மாவட்டம் மதுராந்தகம் சிவகங்கை மாவட்டம் தலைநகர் சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மேலும் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை தலைநகர் பகுதி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி கன்னியாகுமரி தலைநகர் பகுதி மேலும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் திருர் கேவிகே இது தலா ஒரு சென்டிமீட்டர். இதுதான் கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவு. இதில் அதிகபட்சமாக மழைப்பொழிவு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொழிந்திருக்கிறது, அதாவது கீழ்கோதையாறு ஏஆர்ஜியில் 13 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் குப்பனம்பட்டி 10 சென்டிமீட்டர், வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் 9 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இன்றைக்கும் மழை வந்து கொண்டிருக்கிறது. இதேபோல் மதுரை மாவட்ட பேரையூரில் பொழிந்து கொண்டிருக்கிறது, வாடிப்பட்டி பொழிந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது. அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி மற்றும் திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் போன்ற பகுதிகளில் பொழிந்து வருகிறது. சேலம் மாவட்டத்தில் தம்மம்பட்டி சேலம் ஏற்காடு மற்றும் கொல்லிமலை பகுதிகளையும் பொழிந்து வருகிறது. இது அப்படியே மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி மேற்கில் ஒதுக்கிடக்கூடிய மாவட்ட பகுதிகளையும் மாவட்ட பெய்த பகுதிகளில் ஒதுக்கிடக்கூடிய பகுதிகளெலாம் பொழிந்து பிறகு கிழக்கு நோக்கி வந்து வங்கக்கடலோர மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் வடகடலோர மாவட்டங்களில் வட உள் மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுக்குமே நள்ளிரவு அதிகாலையில் கொடுக்கும். வரக்கூடிய 22 வரைக்கும் இந்த சுற்று மழைப்பொழிவு இருக்கிறது. சந்திப்போம் நாளை காலை விரிவான அறிக்கையில். நன்றி.